இந்த யூஆர்எல் ஷார்ட்னரை யூஸ் பண்ணி இது வரைக்கும் நான் $632, அதாவது நம்ம இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,000 நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுவரை நான் யூஸ் பண்ண யூஆர்எல் ஷார்ட்னர் வெப்சைட்டில் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துடலாம். என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் எனக்கு எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா 4/26/2022, அதாவது ஏப்ரல் மந்த்து. இப்போது டிசம்பரில் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 7 மாதமாக அந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய லாஸ்ட் பேமெண்ட்டு 11/26/2022, அதாவது நவம்பர் மந்த்து. $23 எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னோடய கூகுள் பே அக்கௌண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே நவம்பர் மந்த்து 26th எனக்கு 1,182 ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ அந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மேலே இருக்க இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ நம்ம சைன் அப் பண்ணிக்கணும். இங்கே சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட யூசர் நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட், அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு. இங்கே உங்களோட யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடி கொடுங்க, அதுக்கப்புறம் கீழே உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்கே இருக்க அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. ஓகே, இப்போது நீங்கள் வெப்சைட்டை லாகின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் உங்களோட லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டன் ஆயிரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும், என்னென்ன லிங்க் மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே வந்து டைரெக்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க கரண்ட்டாக $8 சிபிஎம் கொடுத்துட்ருக்காங்க, அதாவது 1,000 வேவ்ஸுக்கு $8 அப்படின்னு அவங்க பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் விட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். மேலே இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே உங்களோட அட்ரஸ் டேட்டெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை, ஃபில் பண்ண வேணாம். இங்கே இவங்க என்னென்ன ஆப்ஷனில் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எப்படி அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா விட்ராவல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் யூபிஐ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடியை இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணணும். உங்களோட யூபிஐ ஐடியை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ருக்க இந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கணும். இல்லை நான் வந்து பேடிஎம் மேலட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட பேடிஎம் நம்பரை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் வேணாம். பேடிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் விட்ராவல் $3 கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூபிஐ ஐடியில் மினிமம் விட்ராவல் $5. நீங்கள் உங்களுக்கு எது ஓகேவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு விட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து மினிமம் விட்ராவலை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது $5 இல்லை பேடிஎம்மில் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா $3 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே விட்ரா அப்படிங்கிற இந்த க்ரீன் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட பேலன்ஸ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் விட்ரா பண்ணதுக்கப்புறம் டோட்டல் விட்ராவில் அந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்துடும். நீங்கள் விட்ரா பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இங்கே கீழே இங்கே இருக்க இந்த வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடேக்ட் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு விட்ரா பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டைப் ஆகி ஒரு மெசேஜாக வந்திருக்கும். நீங்கள் அதை சென்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணோம், நான் இதுவரை சென்ட் பண்ணியிருக்க மெசேஜ்லாம் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் நம்ம விட்ரா பண்ணியாச்சு. இப்போது அந்த மெசேஜ் அவங்க பார்த்துட்டு ஒரு 2 or 3 days உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்லையே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். டெலிகிராமை யூஸ் பண்ணி நம்ம யூஆர்எல் ஷார்ட்னர் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.